சேர்ந்த வேளாங்குடி மாமா வந்து எங்களுக்கு மணக்கட்டிலேருந்து போய்த்து ஒரு உடையாட்ட இடம் வாங்கினார். அவர் வந்து தாரன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தர முடியாதுன்ட்டார். அப்புறம் போய் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுவோம்னு அந்த பிரசண்டை போய் அழைச்சோம். அந்த நான் போய் கேட்டு பார்த்தாரு, அந்த பிரசண்டை அவர் ஒத்துக்க முடியாதுன்றார். கேஸ் போட்டு நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்லி அழைச்சிட்டு போனார் கோர்ட்டுக்கு. கேஸ் போட்டு ரெண்டுமா மாமாவுக்கு தீர்ப்பாயிருச்சு. 25 வருஷமாக கேஸ் நடந்துச்சு. ரெண்டுமா எங்கள் மாமா பேருக்கு ஐயா கணக்கு தீர்ப்பாயிருச்சு. அந்த தீர்ப்பாவணத்தை வந்து எங்களுக்கு தெரியாமையே எங்கள் மாமா போ 3 வருஷம் ஆச்சு தவறி. அதை வந்து அவர் போய் கை ரவை எடுத்துகிட்டு போய் செத்த கோழை ரவை எடுத்துகிட்டு போய் அவர் போய் அவர் பேரில் எழுதியிருக்கிறார். எழுதி எனக்கு தான் நீ வந்து வேலை ஆக்கணும், நான் உனக்காக போய் ஒரு நாள் தவறாமல் கோர்ட்டில் ஏறி வேலை ஆக்குறேனே, நீ என்ன எனக்கு வேலை தக்காசி வந்து சம்பளம் கேட்குற, உனக்காக நான் கஷ்டப்படையில நீ என்ன கிட்ட வந்து கூலி வேலை தக்காசி கேட்குற, கேட்கப்படாது, நான் அந்த சொத்தம் கூட தானே வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் காலோட என்னை கும்பிட்டு விழு வச்சு. நான் எல்லாரையும் குடும்பமே 50 வருஷம் காலமாக, ஏன்னா நான் வந்தே 35 வருஷம் ஆச்சு. எங்கள் மாமா அம்மையார் உள்ள காலத்துலேருந்து அந்த ஆளுட்டுலாம் உழைச்சோம். நான் வந்த காலத்துலேருந்து அவங்க வீட்டில் தான் உழைச்சேன். உழைச்சிட்டு உனக்கு தான் உனக்கு தான் சொன்ன சொத்து இப்போ எப்படி அவர் பேருக்கு ஆகணுச்சு எங்களுக்கு விவரம் தெரியலை. மாமாட்டு ரேவை எடுத்துகிட்டு போய் அவர் நீதிரி ஆஃபீஸில் போய் எல்லாத்தையும் பதிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு சொத்து இல்லைன்னு தெரிஞ்ச பிற்பாடு வந்து பிடிச்சி வச்சு பிடுங்கின பிற்பாடு தான் எங்களுக்கு தெரியும் சார். அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. போகும்